ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகள் உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தற்போது இந்திய அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கும் சமயத்தில், போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்திருக்கும் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான ஆரோன் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை, அது மட்டும் இல்லாது இந்த விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு ரொம்பவே மன வருத்தத்தோடு பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர் முதல் ஒருநாள் போட்டி முடிஞ்சது. இதில் ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தினாங்க. இதனைத் தொடர்ந்து தொடரை வெல்ல வேண்டும் அப்படின்னா இந்த போட்டியில் வென்றையாக வேண்டிய கட்டாயத்தோடு இந்திய அணி கிளம்பினாங்க. இந்திய அணி இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த 50 ஓவர் முடிவுக்கு 6 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன்களை குவிக்க, அதன் பிறகு கிளம்பியிருந்த ஆஸ்திரேலிய அணி 50 ஓவரில் 304 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்துட்டாங்க. இதன் மூலமாக இந்திய அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றாங்க. இதன் மூலமாக இந்திய அணியின் கேப்டனான கோலி ஆரோன் ஃபின்ச் அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த தொடருக்கு விளையாடுவதற்கு முன்பாக ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான ஆரோன் ஃபின்ச், இந்தியாவுக்கு எதிரான இந்த தொடரை நாங்கள் இந்திய மண்ணிலேயே அவங்கள வீழ்த்தி கைப்பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலான அணியை நாங்கள் வந்து காட்டுவோம். 2019 ஆண்டு நாங்கள் வந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது எங்கள் அணியில் ரொம்பவே இளம் வீரர்கள் இருந்தபோது நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம். ஆனால் நாங்கள் தற்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கோம், அதன் காரணத்தினால இந்த போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம், இந்த தொடரையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் முதல் போட்டியில் அவங்க அபாரமாக விளையாடி வெற்றி பெற்றாங்க. ஆனால் இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி பலவிதமான யூகங்கள் எல்லாம் கையாண்டு அவங்க வந்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்திட்டாங்க. விராட் கோலி அவர்கள் இதில் தன்னுடைய பழைய இடமான 3வது இடத்துல களமிறங்கி சிறப்பாக விளையாண்டாங்க. அதே போல் கேஎல் ராகுல் அவர்களை 5வது இடத்துல களமிறங்கி கடைசி கட்டத்தில் அதிரடியாகவும் அவங்களை விளையாட வச்சு இந்திய அணி ஒரு மெகா ஸ்கோரை எட்டுவதற்கு உதவி பண்ணாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின ஆரோன் ஃபின்ச் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சதுக்கு காரணம் 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்வதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்தியாவோட பவுலர்கள் மிகவும் அற்புதமாக வீசி எங்களை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. அதே போல் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களும் ரொம்ப அபாரமாக செயல்பட்டாங்க. கேஎல் ராகுல் அவர்கள் கடைசி கட்டத்தில் இறங்கி இது போல் அதிரடியாக விளையாண்டது நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தொடரை நாங்கள் வந்து கைப்பற்றுவோம் அப்படின்னு நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்லியிருந்தோம். அதற்கேற்றவாறு முதல் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தோம். இரண்டாவது போட்டியில் நாங்கள் எளிமையாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் விராட் கோலி அவர்கள் பலவிதமான யூகங்கள் எல்லாம் கையாண்டு எங்களை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி முதல் பேட்டிங்கில் இவ்வளோ ரன்களை குவிப்பாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆரோன் ஃபின்ச் அவர்கள் பேசியிருக்காங்க. அதே போல் குல்தீப் யாதவோட பந்து வீச்சு தற்போது ரொம்பவே முதிர்ச்சி தெரியுது. சரியான நேரங்களில் வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு விக்கெட்டை வீழ்த்தி கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இந்தியாவோட இந்த ஒரு புதுவிதமான திட்டம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னு ஆரோன் ஃபின்ச் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆரோன் ஃபின்ச் அவர்கள் இந்த தொடரை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சேலஞ்சு விட்டது வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தது, அதன் காரணத்தினால தான் இந்த தொடரை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு எனக்கு ஏற்பட்டு சில தைரியமான முடிவுகளை எல்லாம் இந்த போட்டியில் நான் எடுத்தேன் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டியை நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்னு கோலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே யார் தொடரை கைப்பற்ற போகுது அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய 3வது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி நடைபெற இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.